ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அசோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ரங்கோன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் ஏ காசிலிங்கத்துடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பானுமதி எஸ் எஸ் ஆர் மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க ரங்கோன் ராதா படத்தின் ஒரு காட்சியை பார்த்தா ஆஹா இவரல்லவோ பக்திமான் என்ன தேஜசான மேல் சட்டை இல்லாத மேனியில் எங்கும் திருநீர் பட்டை தங்க சங்கிலி பட்டு வேட்டி தமிழ் ஸ்லோகங்களை முணுமுணுக்கும் திருவாய் பொய்யான கோவம் இயல்பான பசி பற்றிய ஹாசியம் இதைவிட பானுமதி அவர்களுடைய மலர்ச்சியான முகம் இவரல்லவோ இவ்வகை கணவரை பெற்ற பாக்கியசாலி அப்படின்னு என்ன வைக்கும் ஆனா வெளியுலகுக்கு உன்னதமாக தோன்றும் தந்திரசாலி எம் என் ராஜம் அவர்களை மணந்து சகோதரிகளின் அபரிமிதமான செல்வத்தை கவர்வதற்காக ரங்கம் ஏதோ தீய சக்தியால பிடிபட்டிருப்பதாக கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியமாகி வருவதாகவும் அனைவரையும் நம்ப வைக்க தொடர்ந்து காட்சிகளை தனக்கு சாதகமாக நகர்த்தும் தர்மலிங்கம் கேரக்டர்ல பிரமாதப்படுத்தியிருப்பாரு நடிகர் திலகம் அவர்கள் சங்கரியே காளியம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ரங்கோன் ராதா திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியதோடு மட்டுமில்லாம இந்த பாடலை அற்புதமாகவும் பாடியிருப்பாரு ரங்கோன் ராதா திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்தான் நாட்டுக்கு ஒரு வீரன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ரத்னமாலாவுடன் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாரு கணவனை கண்கண்ட தெய்வம் பட பாடல்கள் அடைந்த வெற்றியால இவருடைய தமிழ் உச்சரிப்பின் மீது நம்பிக்கை கொண்ட டி ஆர் இசையமைத்த ரம்பையின் காதல் ரங்கோன் ராதா ஆகிய படங்கள்ல பாட வச்சாரு இதுல ரம்பையின் காதல் படத்துல பி பானுமதி அவர்களுடன் இணைந்து கண்ணாலா வாழ்வில் காதல் பொய்தானா அப்படின்னு பாடியிருக்கிறாங்க பி சுசிலா தனி பாடலாக ரங்கோன் ராதா படத்துல ஊரடங்கும் வேலையிலே உள்ளம் கவரும் சோலையிலே அப்படின்ற பாடல குழுவினருடன் இணைந்து பாடியிருக்கிறாங்க பி சுசீலா தமிழே தேனே கண்ணே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ரங்கோன் ராதா திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலை பானுமதி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க பாடலுக்கு உண்டான வரிகளை மு கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் ரேடியோவில் அதிகமாக கேட்கப்பட்டுச்சு தெளிவான தமிழ் கணீர் குரல் கோபம் நகைச்சுவையை கலந்து வெளிப்படுத்தும் சூப்பர் நடிப்பு முன்னணி கதாநாயகர்களின் கதாநாயகி பின்னர் வில்லி குணச்சித்திரம் என பொழந்து கட்டினாரு நடிப்பு என வந்துவிட்டால் இவர் ஒரு ராட்சசி ராஜம் தான் இந்த புகழுக்கெல்லாம் ரங்கோன் ராதா படத்துல தங்கம் கேரக்டர்ல அசத்தி இருப்பாரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என பன்மொழி படங்கள்லையும் நடிச்சு அசத்தியவர் தமிழ் திரையுலகுக்கு இவர் ஒரு விடிவெள்ளி மக்களை பெற்ற மகராசி படத்துல ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா அப்படின்ற பாடல்ல நடிச்சு அசத்தி இருப்பாரு காத்தவராயன் படத்துல அதி அற்புதமாக நடிச்சிருந்தாரு பாதிபக்தி பக்தி படத்துல சிவாஜி அவர்களுடன் இணைந்து கொக்கர கொக்கர கோ சேவலை பாடல் இன்றும் நம்மை தாளம் போட வைக்கும் ரங்கோன் ராதா திரைப்படத்துல ராஜ சுலோச்சனா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க அவங்கள பத்தி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசி இருக்கிறாரு நடிக திலகம் அவர்கள் ராஜ சுலோச்சனாவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதிய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தாய் மகளுக்கு கட்டிய தாலி திரைப்படத்துல எம்ஜிஆருடன் நடிச்சிருக்காங்க ஜமுனா அதுல தியாகியான கதாபாத்திரத்துல நடிச்சது ஒரு பெருமை அடுத்ததாக நல்லவன் வாழ்வான் அப்படின்ற திரைப்படம் அதுலயும் எம்ஜிஆர் தான் கதாநாயகன் அப்போது ராஜ சுலோச்சனா மிகவும் பிஸியாக நடிச்சு கொண்டிருந்த நேரம் அதுக்கப்புறம் ரங்கோன் ராதா படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிச்சாங்க அதுல சிவாஜி அவர்கள் வயதான தோற்றத்துல வருவாரு அப்போது அவருக்கும் இளம் வயது இருந்தாலும் அந்த வயதான தோற்றத்துல அவர் நடிப்பதை கண் பார்ப்பாராம் அதுல ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா அப்படின்ற பாடல் காட்சியில நடிச்சது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சாம் வணங்காமுடி சிவாஜி அவர்கள் சாவித்ரியுடன் நடித்த ஒரு திரைப்படம் அந்த படத்துல இவருக்கு ஒரு நடன நடிகை அப்படின்ற பெயர் வந்துச்சு அதுலயுமே சிவாஜி அவர்கள் சாவித்ரி ஒன்று சேருவதற்காக விஷம் சாப்பிட்டு உயிரை விடும் ஒரு தியாகி கதாபாத்திரம் மனதுக்கு நிறைவாய் இருந்துச்சாம் ஒரே படத்தில் சிவாஜி அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து கதாநாயகியாய் நடிக்கும் ஒரு வாய்ப்பு ராஜ சுலோச்சனாவுக்கு கிடைத்தது அந்த திரைப்படம் தான் ராணி லலிதாங்கி முதல்ல எம்ஜிஆரை வைத்து தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க அதில் ராஜ சுலோச்சனாவும் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏனோ தெரியவில்லை அந்த படத்திலிருந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் விலகிக்கொள்ள சிவாஜி அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு அவருடன் ராஜ சுலோச்சனாவே தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க யாருக்கு கிடைக்கும் இந்த ஒரு பாக்கியம் அடுத்தது படித்தால் மட்டும் போதுமா இந்த படத்துல சிவாஜி அவர்களுக்கு ஜோடி இந்த கதாபாத்திரத்துல நடிக்க அன்றைய பல நடிகைகள் தயங்கி இருந்தாங்க காரணம் அந்த கதாபாத்திரம் திலகத்தை அவமதித்து கடுமையாக ஏசும் ஒரு கதாபாத்திரம் இவரும் ஆனா நடிகர் திலகம் இவரை தைரியப்படுத்தி நடிப்பென்றால் அதற்கு ஒரு வரையறை கிடையவே கிடையாது கிடைத்த ஒரு கதாபாத்திரத்தை சோபிக்க வைப்பதுதான் நம் திறமை அப்படின்னு ஊக்கப்படுத்த துணிந்து நடிச்சிருக்கிறாங்க படமும் நன்றாகவே ஓடியது இவருக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைத்தது அதுல சிவாஜி இவரை சாட்டையால் அடிப்பது போல் ஒரு காட்சி படத்துல பாக்கும்போது ஆக்ரோஷமாய் அடிப்பது போல இருக்கும் ஆனா நடிக்கும் போது ஒரு அடி கூட இவங்க மீது படவே இல்லையாம் அந்த லாவகத்தை ராஜ சுலோச்சனாவிற்கு சொல்லி தந்திருக்கிறாரு சிவாஜி அவர்கள் அதை கற்றுக்கொண்டு இவரும் அதே போல சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்